உலகம் அன்பின் நெஞ்சங்களுக்காக நான் உங்கள் அஞ்சலிராம். இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போகிறோம். அது என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து வெஜிடபிள் பிரியாணி தான். வெஜிடபிள் பிரியாணி எல்லாரும் செய்கிறது தானே அப்படின்னு நினைக்காதீங்க. இது என்னோடய ஸ்டைலில் சொல்லலாம். இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஹோட்டலில் கூட போய் சாப்பிட்றது விரும்ப மாட்டீங்க. அந்தளவுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். பார்க்கவே இவ்வளோ கலர் சூப்பராக இருக்குல்ல. கூடவே நான் வந்து இன்றைக்கி வந்து குக்கும்பர் ப்ளஸ் ஆனியன் ரைத்தா தான் வச்சுருக்கேன். டேஸ்ட்டு செமையாக இருக்கும். ஸோ இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதில் நிறைய டிப்ஸும் ட்ரிக்ஸும் இருக்குது. ஸோ ஃபுல்லாக பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெஜிடபிள் பிரியாணி செய்கிறதுக்கு இன்றைக்கி நான் என்னென்ன காய்கறி எடுத்திருக்கேன் அப்படின்னா கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு ப்ளஸ் பச்சை பட்டாணி, அப்புறம் மீல் மேக்கர் எடுத்திருக்கேன். நீங்கள் இது கூட வந்து காலிஃப்ளவர் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் குழந்தைங்களுக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் பிடிக்குமோ அதை அதுக்கு அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ பார்க்கவே இவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. வாங்க இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம். நான் இன்றைக்கி குக்கரில் தான் செய்ய போகிறேன். அதுவும் பாஸ்மதி ரைஸ் வச்சு எப்படி பொழப்புலன்னு செய்யலாம் அப்படிங்கிறத தான் பண்ண போகிறேன். ஸோ நம்ம பிரியாணி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பாஸ்மதி ரைஸை ஊற வச்சிடலாம். ஒரு 20 மினிட்ஸ் ஊறட்டும். நம்ம இந்த ப்ராசஸ்லாம் செய்கிறதுக்கும் இது ஊறுறதுக்கும் கரெக்டாக இருக்கும். நான் ஊற வச்சுருக்கேன். ஒரு கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு கப்னா 1.5 கப் வந்து தண்ணி எடுத்துக்கோங்க. குக்கரில் பார்த்தீங்கன்னா 2 டீஸ்பூன் நெய்யும் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெயும் சேர்த்துருக்கேன். கல்லெண்ணையும் சேர்த்துருக்கேன். ஸ்டார்டிங்கிலே நெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் நான் 2 டீஸ்பூன் நெய் இப்போயே ஆட் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் வந்து இதில் போட போகிற மசாலா பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பிரியாணி இலை, அப்புறம் ஒரு 2 துண்டு பட்டை, அப்புறம் ஒரு அன்னாசி மொக்கு, 3 கிராம்பு லவங்கம், அதுவும் 3 ஏலக்காய். ஸோ ஏலக்காயை வந்து இந்த மாதிரி பிரித்து விட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். ஸோ நம்ம இப்போ அதை ஆட் பண்ணிக்கலாம். இது இந்த மசாலா வந்து நல்லா வந்து ஸ்மெல் வெளில வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த இலைலாம் வந்து கலர் மாறும். அது வரைக்கும் வந்து வெயிட் பண்ணுங்க. அப்போ தான் வந்து ரொம்பவே ஃப்ளேவராக இருக்கும். நிறைய பேருக்கு வந்து பிரியாணி வரும், பட் ஆனால் அந்த ஃப்ளேவர் இருக்காது. ஸோ நம்ம இது வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி செஞ்சோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் பிரியாணி. நிறைய பேர் நிறைய விதமாக செய்வாங்க. இது என் ஸ்டைல்னு கூட சொல்லலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி செய்ய ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஹோட்டலில் போய் சாப்பிட்ற பிரியாணி கூட பிடிக்காமல் போயிடும். ஸோ அந்தளவுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ இது கலர் மாற ஆரம்பிச்சிருச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா கலர் மாறிடுச்சு. ஸோ இதில் நான் வந்து முந்திரி சேர்த்துக்கிறேன். ஒரு 7-8 முந்திரியை வந்து இந்த மாதிரி உடச்சி சேர்த்துக்கிறேன். ஸோ அந்த முந்திரியும் ஃப்ரை ஆகட்டும். இது வந்து எப்படி சொல்கிறது, ரொம்பவும் சிம்பிளாகவும் இருக்கும், ஆனால் ஈஸியாகவும் செஞ்சிடலாம். டேஸ்ட்டு பயங்கரமாக இருக்கும். அவ்வளோ சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ஸோ இப்போ இந்த முந்திரி கலர் மாற ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் 2 வெங்காயத்தை. ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்ல கலர் சேஞ்ச் ஆகணும். ஸோ நான் பெருசாக இருக்கிறதுனால 2 வெங்காயம் சேர்த்துருக்கேன். நீங்கள் வெங்காயமும் நிறையா சேர்த்துக்கோங்க. வெஜிடபிள் பிரியாணிக்கு எப்படி வெஜிடபிள்ஸ் அதிகமாக சேர்க்குறோமோ அது மாதிரி வெங்காயமும் நிறையா சேர்த்துக்கிட்டால் தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி செய்யக்கூடிய அளவு பார்த்திங்கன்னா ஒரு 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு செய்கிறேன். இப்போது இந்த வெங்காயம் வந்து நல்லாவே கலர் மாறட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். வெங்காயம் கலர் மாறிடுச்சு. ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்க போகிறேன். ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். இதையும் ஆட் பண்ண. வெங்காயம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகணும். ஸோ இப்போ நம்ம இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அதே மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் வந்து இதுக்கு அதிகமாக தான் ஆட் பண்ணணும். ஒரு 2 டேபிள் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் வந்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ அது வதங்கினதும் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வந்து நான் அதிகமாக ஆட் பண்ண போகிறதில்ல, ஒரே ஒரு தக்காளி தான் ஆட் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளியும் ஆட் பண்ணிட்டேன். ஒரே ஒரு தக்காளி தான், ஏன்னா நம்ம இதில் தயிர் சேர்க்க போகிறோம். ஸோ ஒரே ஒரு தக்காளி வந்து அந்த ஃப்ளேவருக்காக மட்டும் ஆட் பண்ணால் போதும். இப்போ இந்த தக்காளியும் 1 நிமிஷம் வதங்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளியும் வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எல்லா காய்கறிகளும் இதை சேர்த்துக்கலாம். பாருங்கள் எல்லா காயும் சேர்த்தாச்சு. கேரட், பீன்ஸ், உருளை, பட்டாணி, அப்புறம் மீல் மேக்கர் எல்லாத்தையுமே சேர்த்துட்டேன். இது கூட நீங்கள் காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம். எந்த காய் அதிகமாக உங்கள் குட்டிஸ்க்கு பிடிக்குமோ அந்த காயெல்லாம் நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ இந்த காய் போட்டுட்டு 1 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த புதினா மல்லி தான். ஸோ பிரியாணி செய்கிறீங்க அப்படின்னா புதினா மல்லி இல்லாமல் பிரியாணி செய்யவே செய்யாதீங்க. ஸோ இதுதான் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கக்கூடியது. ஸோ இந்த புதினா மல்லி நான் பார்த்திங்கன்னா 1 கை வந்து புதினாவும் 1 கை வந்து மல்லியும் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை ஆட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா புதினா மல்லி ஆட் பண்ணிட்டேன். அதில் லைட்டாக கொஞ்சோண்டு மட்டும் நான் மேலே
இது பண்ணுறதுக்காக கொஞ்சோண்டு மட்டும் எடுத்து வச்சுட்டு பாக்கி எல்லாத்தையுமே நான் அதில் சேர்த்துட்டேன். இப்போ அந்த புதினா மலையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் காய் வந்து வதங்கிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்பைசஸ் எல்லாமே ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணுறேன். அது கூட பிரியாணி மசாலா ஆட் பண்ண போகிறோம். நீங்கள் எந்த பிரியாணி மசாலா வேணாலும் ஆட் பண்ணலாம். நான் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா சக்தி சக்தி பிரியாணி மசாலா பார்த்திங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுறேன். 2 டீஸ்பூன் தான். ரொம்ப அதிகமாக சேர்த்திங்க அப்படின்னா மசாலா வடையாகவும் இருக்கும். ஸோ கரெக்டாக 2 டீஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் காரப்பொடி பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் எவ்வளோ காரம் சேர்த்துப்பீங்களோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். அது கூட கரம் மசாலா பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்க போகிறோம். ஏன்னா நம்ம ஹோல் கரம் மசாலாவும் போட்டிருக்கோம். ஸோ அதனால் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ப்ளஸ் இந்த பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு இப்போ ஆட் பண்ணிக்கோங்க. பத்தலைனா நம்ம வந்து அப்புறமா சேர்த்துக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து 1 நிமிஷம் மட்டும் வதக்கி விடணும். இங்கே பார்த்தீங்கன்னா நல்ல கெட்டியான தயிர் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த தயிர் வந்து இப்போ நம்ம 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்க போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா காய் அந்த ஸ்பைசஸ் போட்டு லைட்டாக 1 நிமிஷம் வந்து சிம்மிலேயே வச்சு வதக்கி விடுங்க. இந்த தயிர் சேர்த்துடுற உடனே இல்லைனா வந்து நமக்கு அந்த பிரியாணி கலர் கிடைக்காது. ஸோ 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் தயிர் சேர்த்துருக்கேன். அதில் நல்ல கெட்டி தயிர் புளிக்காத தயிராக ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைனா வந்து பிரியாணியே வந்து புளிப்பாயிடும். ஸோ அதனால் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தயிர் சேர்த்து 1 நிமிஷம் வதக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம வந்து தண்ணி எடுத்து தண்ணி வந்து அளந்து வச்சுருக்கோம்ல. இப்போ வந்து நான் 1 கப் வந்து பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கேன். ஸோ அதுக்கு 1.5 கப் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம இதில் தண்ணியே சேர்க்கக்கூடாது. நம்ம தயிர் சேர்த்ததோடு தான் இருக்கணும். அதுக்கு முன்னாடி எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துடாதீங்க. நான் சொன்ன மாதிரி காய் போட்டு நல்லா வதங்கட்டும். ஏன்னா வதங்கினாதான் அந்த கிறிஸ்பினஸ் வந்து அப்படியே இருக்கும். நீங்கள் காய் போட்டதும் தண்ணி ஊற்றிட்டீங்க அப்படின்னா அது வந்து குழஞ்ச மாதிரி ஆகிடும். பிரியாணி டேஸ்ட் இருக்காது. ஸோ இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் தான். நம்ம ஃபாலோ பண்ணால் சூப்பராக இருக்கும் பிரியாணி. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து தண்ணி வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை சேர்த்துக்கிறேன். 1.5 கப் வந்து தண்ணி சேர்த்துக்கிட்டேன். இதே வந்து நீங்கள் ஜீரக சம்பாலா பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் ரைஸ்னால் 2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். நார்மல் ரைஸ் அப்படின்னா கூட வந்து நீங்கள் அதே மாதிரி தான் 1 கப் வந்து அரிசி எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 கப் வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா கொதிக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பும் காரமும் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உப்பு சரி கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும். உப்பும் காரமும் லைட்டாக தூக்கலாக இருந்தால் தான் நம்ம ரைஸ் போட்டு அது வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும். அதனால் உப்புலாம் வந்து கடைசியாக ஆட் பண்ணும்போது நல்லா இருக்காது. ஸோ இந்த ஸ்டேஜ்லேயே கொஞ்சம் உப்பும் காரமும் தூக்கலாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. கொஞ்சம் கூட இருக்கணும். இந்த தண்ணி இப்போ வந்து நமக்கு லைட்டாக கறிக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ அதுதான் வந்து பார்த்துக்கணும். இப்போ நம்ம இதில் வந்து ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரைஸை நான் ஆட் பண்ணிட்டேன். இது கூட நம்ம எடுத்து வச்சுருந்தோல புதினா மல்லி. ஸோ அதையும் மேலே ஆட் பண்ணிடலாம். இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல கம கம்மன்னு ஃப்ளேவர் இருக்கும் நீங்கள் ஓப்பன் பண்ணும் போதே. இது கூட வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய்யும் சேர்த்துக்கலாம். ஓகேவா? இப்படி சேர்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ரைஸ் வந்து குழஞ்சி போகாது, நல்லா பொல பொலான் இருக்கும். ஸோ சேர்த்துட்டு லைட்டாக இப்படி அந்த நெய் வந்து எல்லாத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இப்போ மூடி வச்சிடலாம் குக்கரை. மூடி வச்சு கரெக்டாக ஒரே ஒரு சவுண்ட் மட்டும் வந்தால் போதும், 1 விசில் வந்தால் போதும், அவ்வளோதான். இப்போ 1 விசில் வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா குக்கரை மூடி வச்சாச்சு. ஃப்ளேம் பார்த்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும், அவ்வளோதான். 1 சவுண்ட் வந்ததும் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஓகே, குக்கர் வந்து 1 விசில் வந்துடுச்சு, நம்ம ஆஃப் பண்ணியாச்சு. அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா நான் இங்கே வந்து ரஸ்க் எடுத்து வச்சுருக்கேன். என்னடா எல்லோரும் ப்ரெட் தானே போடுவாங்க, இவனா ரஸ்க் எடுத்து வச்சுருக்காங்கன்னு பார்க்காதீங்க. ஸோ இந்த மாதிரி ரஸ்க்காக நீங்கள் பீஸ் பீஸாக உடச்சிட்டு அதை இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நெய்யில் ஃப்ரை பண்ணி போட போகிறோம். நான் 1 டீஸ்பூன் நெய் போட்டிருக்கேன். ரொம்ப வேணால் 1 டீஸ்பூன் நெய்யில் இப்போ நம்ம இதை ஃப்ரை பண்ண போகிறோம். இந்த மாதிரி ரஸ்க்கை நீங்கள் ஃப்ரை பண்ணி சேர்த்து பாருங்கள், ரொம்பவே பிடிக்கும். குட்டீஸ்லாம் அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ எங்கள் வீட்லேயும் எல்லாருக்குமே வந்து பிடிக்கும் அப்படிங்கிறதுனால நான் வந்து ஒரு 6 டஸ்க் வந்து இந்த மாதிரி பீஸ் பீஸாக போட்டிருக்கேன்.
ஒரு தட்டி இந்த மாதிரி ரஸ்க்கை ஃப்ரை பண்ணி போட்டு பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஸோ இதை நம்ம லைட்டாக வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். ரொம்ப வேணால் ஒரு 30 seconds போல் ஃப்ரை பண்ணால் போதும், அந்த நெய் ஃப்ளேவர் வந்து அந்த ரஸ்கில் வரணும், அவ்வளோதான். இதை போட்டு நம்ம வந்து குக்கரில் வந்து ஓப்பன் பண்ணி உடனே அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சாப்பிடும் போது பார்த்திங்கன்னா நல்லாவே சாஃப்டாக இருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ப்ரெட்லாம் கூட கொஞ்சம் ஸ்பீடு அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும், பட் ஆனால் இதில் வந்து ரொம்பவே லைட்டாகவும் நெய் வாசனையோட சூப்பராக இருக்கும். பார்த்திங்கன்னா தெரியும், நல்லாவே இப்போ பார்த்திங்கன்னா மொறு மொரண்டு ஆகுது, இது பாருங்கள் கலர் பார்த்திங்கன்னா தெரியுதா. ஸோ இந்த மாதிரி ஆனதும் நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். விஷயம் பார்த்தீங்கன்னா பீஸ் வந்து இந்த மாதிரி பெருசு பெருசாக இருக்கணும், இல்லைனா உங்களுக்கு வந்து ரஸ்க் வந்து குழஞ்சி போயிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு ரஸ்கை வந்து ஒரு நாலாவோ இல்லை ஒரு அஞ்சாவோ வந்து பீஸ் போட்டுக்கோங்க போதும். இப்போ நம்ம ரஸ்க் ஃப்ரை ஆகிடுச்சு, ஸோ இதை பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ நம்ம பிரியாணி ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. இப்போ நான் அதை மிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன், எவ்வளோ கலர்ஃபுல்லாக பாருங்கள், உதிரி உதிரியாக இருக்க பாருங்கள், ரைஸ் ஒன்று ஒன்று ஒட்டாமல் சூப்பராக இருக்குல்ல. ஸோ இப்போ நம்ம இதை வந்து வேறு ஒரு பவுலுக்கு மாற்றி இந்த ரஸ்கை போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயம், ரஸ்கை மிக்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சோண்டு ரஸ்கை வந்து ஒரு பவுலில் எதில் மாற்ற போகிறீங்களோ அதில் போட்டுருங்க. ஏன்னா வந்து எல்லாருக்குமே வந்து ரஸ்க் கிடைக்காது, ஸோ மேலால் நம்ம மிக்ஸ் பண்ணோன்னா மேலே மட்டும்தான் இருக்கும், அடியில் இருக்கவங்களுக்கு சாப்பிட்றவங்களுக்கு கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணும்போது சாதமும் வந்து குழையாமல் இருக்கும். ஸோ பாருங்கள் நம்ம தம் பிரியாணிலாம் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி தான் அதை ஆட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ எல்லாருக்குமே வந்து ரஸ்க்கும் கிடைக்கும், சாதமும் நமக்கு குழையாது ஒரேடியாக போட்டு மிக்ஸ் பண்ணுறதுனால. ஸோ இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். குக்கரும் பாருங்கள் அடி பிடிக்கவே இல்லை. ஸோ நம்ம போட்ட வெஜிடபிள்ஸும் பார்த்திங்கன்னா அப்படியே தெரியுது பாருங்கள். ஸோ இப்போ வந்து அந்த க்ரன்ச்சினஸ் அப்படியே இருக்கும். ஸோ நம்ம ரஸ்கை மேலேயும் ஆட் பண்ணிடலாம், ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்குல்ல, பார்க்கவே தெரியும்னு நினைக்கிறவங்களுக்கு எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். அந்த ரஸ்க்கும் வந்து உருடிச்சு சூப்பராக இருக்கும் சாப்பிடவும். கூடவே பார்த்திங்கன்னா வந்து வெள்ளரிக்காய் ப்ளஸ் ஆனியன் போட்டு தயிர் பச்சடி ரைத்தான் கூட சொல்கிறோம், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த ரைத்தா கூட உங்களுக்கு ரெஸ்டாரண்ட்ஸ்டெல்லாம் கிடைக்கும்னா அதே மாதிரி ரைத்தா வேணும் அப்படின்னா கொஞ்சோண்டு சாட் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும் காம்பினேஷன், பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. இந்த மாதிரி நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்களும் வெஜிடபிள் பிரியாணி செஞ்சு சாப்பிடுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ரொம்ப 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 பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் பார்ப்போம், பை பை.